ஓம் நமச்சிவாய நாராயணா. நாகந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயத்தியன் வீடியோ பதிவில் தமிழ் புத்தாண்டு பலன்கள், பிளவ வருஷம் தமிழ் புத்தாண்டு பலன்கள், கன்னி ராசிக்கு என்ன பலன்கள், என்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். கன்னி ராசிங்கிறது புதன் பகவானுடைய ஆட்சி வீடு. புதன் பகவான்கிறது கணிதன், விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி வந்தவங்க வந்து புத்திசாலி. இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க எல்லாமே அறிவுத்திறமை உள்ளவங்க, புத்திசாலியாக இருப்பாங்க. கணக்கு போடுறதில் இவங்க வந்து வில்லாதி வில்லன்கள். அது ஏன்னா, இவங்க வந்து படிப்புக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் வந்து புதன் கிரகம். அந்த புதன் கிரகனுடைய ஆதிபத்தில் பிறந்தனால இவங்க வந்து எதிலுமே ஒரு கணக்கு விஷயத்தில் ரொம்ப தொழில்நுட்பமாக, மதிநுட்பமாக கணக்கு போடுவாங்க. எந்த விஷயத்திலையும் சரி, கணவன் மனைவி இல்லை எப்படி நான் குடும்பம் நடத்தலாம்னு சரி, சிறப்பாக ஒரு கணக்கு போட்டு குடும்பம் நடத்தல இவங்க ஒரு திறமைசாலியான இருப்பாங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து புதன் ஆட்சி வீடாக இருக்கனால படிப்பில் இவங்க புத்திசாலியாக இருப்பாங்க, நல்ல விஞ்ஞானியாக இருப்பாங்க. பேராசிரியர், வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜ், கணித மேதைகள், கம்ப்யூட்டர் நாலேஜ் இவங்களுக்கு வந்து கை வந்த கலை. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் கன்னி ராசியில் சேர்ந்தவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த புதன் மகனுடைய கல்வி அறிவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு கணித அறிவு, வானவில் சாஸ்திரத்திலலாம் இவங்க வந்து பெயர் பெற்றிருப்பாங்க. முக்கியமாக இந்த புதன் ஆட்சியில் இருக்க அதிபத்தில் பிறந்தவங்கெல்லாம் ஜோசியத்தில் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க, மதிநுட்பமாக இருப்பாங்க. பெரும்பாலும் ஜோசியர்லாம் கன்னி ராசியில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ கன்னி ராசி அன்பர்களே, புதனுடைய ஆட்சியில் பிறந்த கன்னி ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள், பிளவ வருஷ பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கன்னி ராசிக்கு மகர வீட்டில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடம். அஞ்சாம் இடங்கிறது பூர்வீக புண்ணியஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம். அஞ்சாம் இடத்துல உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கலாம்னா நல்ல இடம். அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப அருமையான இடம். இதுவரைக்கும் உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா திருமணமாகிருக்கும், குழந்தை பிறந்திருக்கும். இந்த குருவானவர் உங்களுக்கு குழந்தையை கொடுத்துருப்பார், நல்ல அறிவுள்ள குழந்தையை கொடுத்துருப்பார். குழந்தைகளுக்கு திருமணத்தை நடத்தி வச்சிருப்பார். பூர்வ புண்ணிய சொத்துகள் அது கைக்கு வந்திருக்கும். வழக்குகள், வம்புகள் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடந்து இந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எல்லாமே மகரத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை அருள் பண்ணியிருப்பார். அதுவே குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் பிளவ வருஷத்தில் அவர் அதிசாரமாக முன்னோக்கி கும்பராசிக்கு பேச்சாகிவிட்டார். ஸோ குரு பகவான் கும்பராசிக்கு பேச்சாரனால கன்னி ராசி அன்பர்களுக்கு அது ஆறாம் இடம். ஆறாம் இடத்துல குரு பகவான் பேச்சாருது அவளை விசேஷம் இல்லை. ஆறாம் இடத்துல வந்து மறைவு ஸ்தானம், கடன், எதிரி, நோய் தொலைக்கு உண்டான இடம்ங்கிறது ஆறாம் இடம். ஸோ குரு பகவான் தனக்காரன் ஆறாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த தமிழ் புத்தாண்டில் மறைகிறது அவளை விசேஷம் இல்லை. இதுவரைக்கும் நிறைய உங்களுக்கு நன்மைகள் கிடச்சிருக்கும் குரு பகவானால், தனக்காரன். ஆனால் அப்போ ஆறாம் இடத்துல அவர் மறைஞ்சனால கடன் கொஞ்சம் கூடுங்க, தொழிலில் கொஞ்சம் பண வரவு கம்மியாகவும், தொழிலில் நீங்கள் கொஞ்சம் அதிகமான முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். கடன் கொடுக்க வந்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு நெருக்குதலாக கொடுப்பாங்க. கடன் கொடுத்தவங்களாம் இப்போ கொஞ்சம் நெருக்கி கேட்பாங்க, பணம் வேணும், சீக்கிரம் கொடுங்க, வட்டி வேணும் அப்படின்னு. உங்களுக்கு நெருக்கூடிய காலங்கள் இது வந்துடுச்சு. நோய் நொடிகள் கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ செலவு கூடுதுங்க. கன்னிரா செம்பர்களே கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன வியாதி வந்தாலும் உடனே அது சரியான மனுகரை மருத்துவரை அணுகி அந்த வேதியை குணப்படுத்திக்கிடுங்க. இல்லைன்னா அதுவே பெரிய லெவலில் செலவுகள் வச்சிடும். எதிரிகள் தொல்லை கொஞ்சம் இருக்குங்க இனிமேல். ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சனால எதிரிகள் கொஞ்சம் புதுசு புதுசாக வருவாங்க. புதிய நண்பர்களை
நீங்க ஏத்துக்கிட வேண்டாம். இந்த ஒரு 5 மாசம் வரைக்கும் தான் கும்பராசியில் குரு பகவான் இருப்பார். ஸோ புதிய நண்பர்களை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கிடாதீங்க. இந்த மாதிரி குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டுல 6 இடத்துல மறைகிறது அவ்வளவு விசேஷம் இல்லை. 5 இடத்துல இருந்து மிக அற்புதமான நல்ல படங்களை கொடுத்திருந்த குரு பகவான் கும்பராசிக்கு அதிசாரமாக 6 இடத்துல தமிழ் புத்தாண்டு முதல் மறைகிறது அவ்வளவு விசேஷம் இல்லை. 6 இடத்துல கடன் எதிரி நோய் தொல்லை இருக்கிறனால இந்த விஷயங்களை நீங்க கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. கன்னிராசி அன்பர்களே, சனி பகவான் 5 இடத்துல இருக்கிறார். சனி பகவான் மகர வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறார். சனி பகவான் 5 இடத்துல இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா அவர் ஆட்சி பெற்று இருக்கனால பெரிய வெள்ள கெடுக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து சொந்த வீடு, ஆட்சி பெற்று பலமுடன் இருக்கிறார். இருந்தாலும் 5 இடத்துல இருக்கிற சனி பகவானால் குழந்தைகள் கொஞ்சம் மனப்போன போக்குக்கு போவாங்க. அவங்கள மட்டும் கட்டுப்படுத்திக்கிடுங்க. கண்டிப்பாக பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எல்லாத்துலேயும் சின்ன இடைஞ்சல் இருக்கும். அந்த சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கைவரும். வழக்கில் நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. 5 இடத்துல இருக்கனால பெரிய லெவலில் உங்களை சனி பகவான் கெடுக்க மாட்டார் இந்த தமிழ் புத்தாண்டில். இருந்தாலும் 5 இடத்துல ஆட்சி பலத்துடன் நல்ல பலமாக இருக்கிறனால சனி பகவானால் பெரிய லெவலில் தீமை ஏற்பட வாய்ப்பில்லை. பூர்வபுண்ணிய சொத்துக்களில் மட்டும் கொஞ்சம் வம்பு வளர்க்குறதுன்னா அதை அனுசரித்து அரவணைச்சு யார் பூர்வபுண்ணிய சொத்தில் வம்பு வளர்க்கு பண்ணுவாங்கன்னா உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தான். அதெல்லாம் 5 இடத்துல சனி பகவான் சின்ன சின்ன பிரச்சனைகள் சகோதரர் மூலமும் சகோதரிகள் மூலமும் ஏற்படுத்துவார். அதெல்லாம் கொஞ்சம் பேசி முடிச்சிங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வந்துடும். குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ கண்காணிச்சுக்கிடுங்க. 5 இடத்துல இருக்கிற சனி பகவான் குழந்தைகளுடைய வீண் அலைச்சல் வீம்பு வீண் வம்பு பிரயத்தை உண்டு பண்ணுவார். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிடுங்க. மற்றபடி பிஸ்னஸில் தொழில் இதெல்லாம் நல்லா நடக்கும். வருமானம் நல்லாயிருக்கும். வேலை வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு பதவி உயர்வுலாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டிங்கன்னா சனி பகவான் பெரிய லெவலில் உங்களுக்கு எடுக்க மாட்டார். ஏன்னா அவர் ஆட்சி பலமோடு இருக்கனால பெரிய லெவலில் நன்மை செய்தாலும் தீமை செய்ய சனி பகவானால் உங்களுக்கு செய்ய மாட்டார். கன்னிராசி அன்பர்களே, ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 9 இடத்துல இருக்கிறார். இந்த தமிழ் புத்தாண்டிலும் அவர் 9 இடம். 9 இடத்துல ராகு பகவான் வந்து பாக்கியஸ்தானம், இறைவன் ஸ்தானம், தந்தையுடைய அருள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 9 இடத்துல ராகு இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா 9 இடத்துல ராகு பகவான் இருக்கிறது உங்களுக்கு தந்தை மூலம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். தந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், மருத்துவ செலவுகள் கூடும். அதனால் தந்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. நான் பாக்கியத்தில் ராகு பகவான் 9 இடத்துல இருக்கனால கண்டிப்பாக தந்தை வழி உதவிகளை கொஞ்சம் கொடுக்க மாட்டார். தந்தைக்கும் மகனுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் ராகு பகவானால் தந்தை மகன் உறவுகளை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்த்துக்கிடுங்க. அப்பா அம்மாட்ட சரியாக பேசாமல் இருக்காதீங்க. நல்லா கலந்து பேசிக்கிடுங்க. எந்த விஷயங்களும் ஒரு தடைக்கு இரு தடைக்கு உங்கள் அப்பாவட்டையோ அம்மாவட்டையோ பேசி முடிவெடுங்க. கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு விருச்சிக ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு. கேது பகவான் 3 இடம். ராசிக்கு 3 இடம் இருக்கிறது மறைவு ஸ்தானம், முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிற கேது பகவான் முயற்சிகளை எல்லாமே தடை தாமதத்தை உண்டு பண்ணுவார். 3 இடத்துல கேது பகவான் இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா ராகு கேது வந்து முழு பாவக்கிரகம். கன்னிராசி அன்பர்களே, கேது பகவான் உங்கள் விருச்சிக ராசியில் 3 இடத்துல அமர்ந்திருக்கிறார். 3 இடத்துல ஒரு பாவக்கிரகம் மறைகிறது ரொம்ப நல்லது. ராகு கேது சனி பகவான் செவ்வாய் கிரகம்லாம் 3, 6, 10, 11 இருந்தாங்க அப்படின்னா அவங்க பெரிய லெவலில் தீமை செய்ய மாட்டாங்க. நன்மை செய்கிறாங்களோ இல்லையோ ஆனால் அந்த ஜாதகருக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க. அந்த வகையில் கேது பகவான் முயற்சி ஸ்தானத்தில் 3 இடத்துல விருச்சிக ராசியில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கேது போனாலே உங்களுக்கு வந்து வெற்றிகள் ஏற்படும். எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த முயற்சி வீண் போகாது. கேது போகின்ற அருள் இருக்கனால அது வெற்றியடைய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த முயற்சினாலும் எடுக்கலாம். கேது போனால நல்லது நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டுகளில் தனக்காரன் குரு பகவான் மட்டும்தான் 6 இடத்துல அதிசாரமாக முன்னோக்கி சுமார் 5.5 மாத காலமாக கும்பராசியில் இருக்கனால தனக்காரன் மறைஞ்சு விட்ட காரணத்தினால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலில் பண விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. ஏன்னா 6 இடத்துல குரு பகவான் தனக்காரன் மறைகிறனால கொடுக்கல் வாங்கல் விஷயம்
கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யார்கிட்டையும் கொஞ்சம் மோதல் போக்கை கடைபிடிக்காதீங்க. சின்ன மருத்துவ செலவுகள் உடம்பில் சின்ன சின்ன வியாதிகள் இருந்ததுன்னா அதை சரியாக உடனே மருத்துவரை அணுகி சரியான முறையில் தீர்வு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆறாம் இடத்துல குருபகவான் முறையினால் உங்களுக்கு விரைய செலவு வைப்பார், அதுவும் வந்து உடம்பு சரியில்லாமல் மருத்துவ செலவு கூட்டுவார். எதிரிகள் தொல்லை கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் நீங்கள் யாரும் புது நண்பர்களையோ யாரையும் பகை இழுக்க வேண்டாம், அவங்களை நட்பாக்கி கொள்ள வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருங்க, நண்பர் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்ட்டையும் அதிகமாக கோவப்பட வேண்டாம், அதிகமாக பேச வேண்டாம். கடன் வந்து யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல குருபகவான் இருக்கனால கடன் கொடுத்தா கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுக்கும் உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. யாரும் கேட்டாங்க அப்படின்னா செக் புக்லேயோ இல்லை ஜாமீன்லேயோ பேங்க்லேயோ இல்லை எதுலேயுமே நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. கன்னிடா சென்பர்களே, நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா குருபகவான் சரியில்லாத இடத்துல இருக்கனால அந்த கடன் புல்லாக உங்கள் தலைமையில் வந்து விழுந்துடும். நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பாளியாக இருப்பீங்க. ஸோ கன்னிடா சென்பர்களே, குருபகவான் மட்டும்தான் இந்த விஷயத்தில் இந்த தமிழ் புத்தாண்டில் ஆறாம் இடத்துல மறைஞ்சனால அவற்றை மட்டும் தனக்காரன் மறைகிறது அவர் விசேஷமில்லை. ஒரு 5.5 மாதம் வரைக்கும் அவர் வந்து கொஞ்சம் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருப்பார் கும்பராசியிலே. திருப்பி உங்களுக்கு 5ஆம் இடத்தில் வந்துடுவார், வெற்றிகள் எல்லாம் கூடும். இப்போதைக்கு திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். திருமண முயற்சிகள் அதிகமான முயற்சி எடுத்தால் மட்டும்தான் திருமண வாய்ப்புகள் கை கூடும். ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா நடக்கும். தொழிலை பற்றி கவலைப்பட வேண்டாம், தொழிலில் முயற்சி எடுங்க, அதில் வருமானம் கூடும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். கும்பராசியில் இருக்கும் குரு பகவான் தாம் இருக்கும் இடத்தை விட தாம் பார்க்கும் இடம் உங்கள் ராசியில் கும்பராசியிலிருந்து 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் அப்படின்னு 3 பார்வையாக உங்கள் ராசியை சுற்றி பார்க்குறனால அந்த இடங்கள் எல்லாமே பலப்படுது. அந்த இடங்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அதனால் குரு பார்க்கும் இந்த 3 இடத்தையும் பார்த்து வளப்படுத்துவார், அதில் நன்மைகள் கிடைக்கும். ஸோ குரு மறைஞ்சிட்டாலும் அவர் பார்க்கும் இடத்தை பார்த்து சில நன்மைகளை அவர் கூட்டுவார். ராகு பகவான் மட்டும் 9ல் இருக்கனால தந்தையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. தந்தைகிட்ட அடிக்கடி கோவப்படாதீங்க, கொஞ்சம் பேச்சுகளை குறைச்சிக்கிட்டு. ஏன்னா ராகுவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறது தந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் மருத்துவ செலவை கண்டிப்பாக கூட்டுவார். கேது பகவான் 3ஆம் இடத்தில் இருந்தாலும் ரொம்ப அற்புதமான இடம். 3ஆம் இடத்தில் கேதுவான இருக்கலாம், முயற்சிகளை கண்டிப்பாக வெற்றியாக்குவார். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குருவுக்கு மட்டும் நீங்கள் வந்து குரு பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் பரிகாரம் செஞ்சுக்கிடுங்க. நீங்கள் வேலை வேலைக்கிழமை உங்கள் சிவன் கோயில் இருக்க தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் கண்டிப்பாக குரு பகவானை வணங்கி தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிடுங்க. ராகு பகவானுக்கும் நீங்கள் துர்க்கைமன் கோயில் வழிபாடு பண்ணிக்கிடுங்க. ஏன்னா ராகுடைய தோஷங்கள் கொஞ்சம் குறையும். குரு பகவான் எந்த ஜாதகருக்கும் எந்த ராசிக்காரருக்கும் எந்த லக்னத்துக்காரர்களுக்கும் ஒரு கெடுதலை செய்ய மாட்டார். அவர் முழு சுபக்கிரகம். குரு பகவான் வந்து முழு சுபக்கிரகம். அவர் சுபத்தன்மை உடையவர், நல்லதாக செய்வார். இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பகவான் 6ஆம் இடத்தில் மறைகிறனால 6ஆம் இடத்துடைய ஆதிபத்தியம் மறைவு ஸ்தானம், எதிரிகள் தொல்லை, கடன் தொல்லை, நோய் தொல்லை அப்படின்னு அது மட்டும் கொஞ்சம் கூடியிருக்கும். அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிடுங்க. மற்ற தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு தொழில் நல்லா நடக்கும், வருமானம் கூடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் எடுத்துக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.